எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜென் கதை. ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப தூரம் பயணம் போகிறதுக்காக புறப்பட்டு போயிட்டுருந்தார். அப்போது ஒரு ஊரை கடந்து போகிறதுக்கு ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்துச்சு. அந்த ஆறை எப்படி கடந்து போகலாம் அப்படின்னு அவர் பார்க்கும்பொழுது அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு மரம் போடப்பட்டிருந்துச்சு. அதாவது ஒரு கரையிலேருந்து மற்றொரு கரை வரைக்கும் அந்த மரம் நீட்டாக போடப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் நடந்து போகிற அளவுக்கு அதில் இடம் இருந்துச்சு. துறவியும் அதை பார்த்துட்டு அது மேலே நடக்க ஆரம்பித்தார். முக்கால்வாசி தூரம் போய் சேரும்பொழுது எதிர்காப்புலேருந்து ஒரு நபர் வந்து அவரோட பாதையை மறித்தார். துறவி அவரை பார்த்து, நான் முக்கால்வாசி தூரம் வந்துட்டேன், கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நான் என் கரையவே அடைஞ்சிடுவேன், கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த நபர் ரொம்ப கோபமாக அவரை பார்த்து, நான் முட்டாளர்களுக்கெல்லாம் வழி விடுறதில்லை அப்படின்னு சொன்னார். துறவியும் கொஞ்சம் நேரம் அவரை பார்த்துட்டு தான் வந்த இடத்துக்கு திரும்பி நடக்க ஆரம்பித்தார். அந்த நபரும் துறவியை பின்தொடர்ந்தே நடந்து வந்தார். இப்போது அந்த நபர் தன்னோட கரையை அடைஞ்சதும் துறவியை பார்த்து கேட்டார், ஆமாம், எனக்கே நீங்கள் வழி விட்டிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அதுக்கு அந்த துறவி, முட்டாள்களுக்கு வழி விடுற பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். திரும்பவும் ஒரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.